ஹலோ கோந்தோஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈஸியாக ரோடு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்ச் ரோவர், ஒரு காஸ்ட்லியான கார் ஒன்று, லக்ஸரி கார் ஒன்று போயிட்டுருக்கு. 3 சைக்கிள் வச்சுட்டு போதுங்க. நான் பார்க்கும்போது பார்த்தேன், ஏ கான்டினி ஜிடி நம்மளோட ஃப்ரெண்டு தான் சமோச பேராக போயிட்டுருக்காரு, அவரை பிடிக்கணும்னா நான் வந்து சூப்பர் பைக் தான் வாங்கணும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த காசு இல்லையே, அதனால் வந்து பொறுமையாக போக வேண்டியதுதான். அதேமாதிரி பின்னாடி வந்துட்டுருக்காங்க நம்ம கேங்கு. இங்கே வந்து பார்த்துட்டே நம்ம ஒரு 4:30 கிளம்பணும். 4:30 கிளம்பும் போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நானும் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன், வ்ளாகு. பாவம் நம்மளுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஒரு Z800, ஒரு 1250 GS, அப்புறம் வந்து G310, 3 பைக் போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு கேங்காக போகலாம்னு ஒரு பிளானு, நாங்களும் போயிட்டுருந்தோம். அதேமாதிரி காய்ஸ், நம்ம வந்து இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன், கொஞ்சம் பெரிய வ்ளாகாக. இது கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த வ்ளாக் நான் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா நான் ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட போகிறேன். ஏன்னா ஷார்ட்ஸே எனக்கு வந்து வியூஸ் நிறையா வருது. ஓகேயாக தான் இருக்குது, பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளோ ஹிட் ஆகுதுன்னு. அதே நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம். எல்லாருமே ரைடர்ஸ் இன்னைக்கு போயிட்டுருந்தாங்க, என்னன்னு தெரில, மேபி சண்டேனாலே ரைடர்ஸ் போயிட்டுருப்பாங்க. அதேமாரி நாங்கள் ஆஃப் ரோடு நான் கிளம்பிட்டேன் தனியாகவே. அவங்க நான் வந்து கேஃபே ஒன்றுக்கு போயிட்டு சாப்பிட போயிட்டாங்க. சரி நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிச்சேரி உள்ளே போனேன். இருந்தது நார்மலாக ஆஃப் ரோடிங் தான் இருந்தது, தனியாக போக கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தேன், ஐ மீன் நாங்களே நான் போயிருந்தேன். சும்மா வீடியோ எடுத்துட்டு யாருமே இல்லை வேறு, அதுவும் செம்ம வெயில் வேறையா அடிக்கிற வெயிலில் நான் சூட்டு வேற போட்டு போகும்போது கை காலெலாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி இங்கேயும் பிரிட்ஜி நான் க்ராஸ் பண்ணும்போது சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. கிளாரிட்டி தெரியுதான் தெரில, GoPro 9 தான் நான் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் சன்ரைஸ் வேறு லெவலில் தெரிஞ்சுது. இதில் நார்மலாக தெரியுது, ஒரு 80% தெரியுது, ஆனால் நான் போகும்போது வேறு லெவலில் தெரிஞ்சுது. அதேமாதிரி இந்த ரைடு நாங்கள் போய் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம், திருப்பதி ரைடு. அந்த ரைடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, ஏன்னா இது ஃபஸ்ட்டு லாங் வீடியோனால நான் வந்து ஐ மீன் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன், பேக்ரவுண்ட் வாய்ஸு நான் அப்போ எடுக்கல. அப்பப்போ செக் பண்ண வேண்டியது என்னடா கோப்ரோ ஆனில் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நான் போட்டிருக்கேன் வந்து கொஞ்சம் ஹெல்மெட் வந்து இந்த ஆஃப்ரோடிங் ஹெல்மெட்டு. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்காக நான் ஒரு மைக்கை வாங்கி வீடியோ போடுறேன், சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.